हेलो फ्रेंड्स, वेलकम टू हसीना बेबी किचन। इनके என்ன பார்க்க போறேனா வந்து வெங்காய போண்டா தான் செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வெங்காயம் வந்து அஞ்சு வெங்காயம் உரிச்சு வச்சு, பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிரலாம். நான் சாக்கர்ல தான் கட் பண்றேன். ரொம்ப சின்னது இல்லாம ரொம்ப பெருசா இல்லாம கட் பண்ணிக்கணும். மீடியமா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும். இப்போ பவுலில் சேர்த்துடலாம். இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ ஒரு பிஞ்சு வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் வந்து மைதா மாவு, மைதா மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன். இப்போ வந்து கையில் நல்லா பிசைஞ்சு விடுங்க எல்லா பக்கம் படுற அளவுக்கு அந்த மாவு. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி பிசையணும். இப்போ வந்து சோடா மாவு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இட்லிக்கெலாம் போடுவாங்களா அந்த சோடா மாவு தான். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து கடாய் வச்சிடலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சிம்மில் வச்சுருங்க நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. போண்டா போட்டு எடுத்துடலாம். நான் மீடியமான சைஸ் தான் போடுறேன் போண்டா. உங்களுக்கு எப்படி தேவைப்படும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. சிம்மிலே வச்சு வந்து ஃப்ரை பண்ணணும். நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதான் போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் நீங்களும். வெளியே வந்து மொறு மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா ஓயாமல் செய்வீங்க. பசங்க கேட்பாங்க ஓயாமல் செஞ்சு கொடுங்க அம்மானு. அடுத்ததையும் போட்டு எடுத்துடலாம். என் பசங்களுக்கு அப்பப்போ செஞ்சு கொடுப்பேன் நான். அம்மா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு வாட்டி. கலர் லைட்டாக மாறுது பார்த்தீங்களா. ரொம்ப கருக விடாமல் எடுங்க. இப்போ வந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். எல்லாமே போட்டு எடுத்தாச்சு போண்டாவை. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ போண்டா வந்து பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
பார்த்திங்களா வெளியே மொறு மொறுனு இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு போகிறேன்னா பச்சை மிளகா பார்த்து போடுங்க, ஒன்றே ஒன்று. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.